வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இல்லம் தேடி கல்வி வாலண்டியர்ஸ்க்கு செகண்ட் ட்ரைனிங் நடந்தது. அதை பற்றின சின்ன தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எங்களுக்கு செகண்ட் ட்ரைனிங் புதன் வியாழன் வெள்ளி மூணு நாள் நடந்தது. மூணு நாளுமே கண்டிப்பாக வாலண்டியர்ஸ் வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. பட் ஆனால் உங்களோட ஒர்க்கை நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்மிட் பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா, யார் சப்மிட் பண்ணுறா, என்ன சப்மிட் பண்ணுறா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை அவங்க நோட் பண்ணுறாங்க. ஸோ வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து நீங்கள் டிஎல்எம் வந்து அரேஞ்ச் பண்ணாட்டியும் கூட, ஏதாச்சும் ஒன்று ரெண்டாவது அட்லீஸ்ட் ஒரு மினிமம் மூணாவது நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதாவது தமிழுக்கு ஒன்று, இங்கிலீஷ்க்கு ஒன்று, மேக்ஸ்க்கு ஒன்றுவாது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பாக கொண்டு போகணும். ஃபஸ்ட்டு டே டிஎல்எம் கொண்டு வராதவங்களை அடுத்த நாள் கொண்டு வர சொன்னாங்க. பட் அவங்க ஒன்றும் திட்ட கிடையாது. அவங்க கேட்கும்போது நம்ம இல்லை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சங்கடமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஒன்று ரெண்டாவது எடுத்துகிட்டு போங்க, கொஞ்சம் மரியாதையாக இருக்கும். நாங்கள் கொண்டு போன டிஎல்எம் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி அடுக்கி வைக்க சொன்னாங்க. அவங்க அந்த கண்காட்சி மாதிரி நடத்துனாங்க. அதை பிஆர்டிஸ் ஹெச்எம்ஸ் டீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாங்க. நல்லாயிருக்கு, மேக்ஸிமம் வந்து எல்லாமே நல்லாயிருக்குப்பா, நல்லா பண்ணியிருக்கீங்க, பரவாயில்ல, இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வாலண்டியர்ஸ் நினச்சி பெருமைப்பட்டாங்க. ஸோ அதே வந்து ஒரு பெரிய ரெகக்னிஷன் கிடச்சிது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் பிஆர்டி வந்து ஒரு மாடல் கிளாஸ் எடுத்தாங்க. எப்படி வந்து பிள்ளைங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்கறது, அதாவது தமிழாக இருந்தால் கதை மூலமாக எப்படி சொல்லித்தருது, இங்கிலீஷாக இருந்தால் ஆக்ஷன்ஸ், டான்ஸ், போயம், அதை பாட்டு, சாங்ஸ் மூலமாக எப்படி வந்து புரிய வைக்கிறது, மேக்ஸ் அப்படின்னா அந்த ஃப்ளாஷ் கார்டு யூஸ் பண்ணி எப்படி கிளாஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி வந்து ஒரு மாடல் கிளாஸ் எடுத்து காமிச்சாங்க. அதுக்கப்புறமா எங்களில் ஒரு வாலண்டியரை கூப்பிட்டு, நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா எடுத்து காட்டுங்கன்னு சொன்னாங்க. டக்குன்னு ஒரு வாலண்டியர் எழுந்திரிச்சு போய் மேக்ஸ் எடுத்து கிளாப்ஸ் வாங்கிட்டாங்க. எல்லாருமே பாராட்டினாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வந்திருந்த ஹெச்எம் பிஆர்டி எல்லாருமே எங்களை பாராட்டினாங்க, பரவாயில்ல வாலண்டியர்ஸ் இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்கன்னு. மூணு நாளுமே இதை பற்றி தான், அதாவது பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி கிளாஸ் எடுக்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக, அதை பற்றி தான் வந்து மூணு நாளுமே ட்ரைனிங் நடந்துச்சு. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்ன புதுசாக சொன்னாங்க இந்த ட்ரைனிங்கில் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸை நம்மகிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸை ரெண்டாக ஸ்பிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்லோ லேர்னர்ஸ் தனியாகவும், நல்லா நார்மலாக படிக்கிறவங்களை தனியாகவும் பிரித்து தனித்தனியாக வந்து நீங்கள் கிளாஸ் எடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது தனித்தனியாக புரிய வைக்கிறதுக்கு ஏதாச்சும் டிஎல்எம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் எல்லாருமே ஓகே சொன்னோம். ஏதாச்சும் ரெண்டு ஐடியா எங்கள்கிட்டயே கேட்டாங்க. சப்போஸ் ஒரு பையன் வந்து கிளாஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்காக வர்றதில்லை, அவனை எப்படி நீங்கள் ஆர்வமாக வர வைப்பீங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்டாங்க. அப்போ வந்து ஒருத்தர் எழுந்திரிச்சு சொன்னாங்க, நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து சார்ட் ஒர்க்கோ இல்லை வந்து பசில்ஸ் மாதிரி ஏதாவது க்ரியேட் பண்ணி கூட நாங்கள் வர வைப்போம் மேம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அவங்க வெரி குட், இப்படி தான் நீங்கள் வந்து முயற்சி வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது, பிள்ளைங்களை வந்து 100% வர வைக்க தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாரோட சார்ட் ஒர்க் பார்க்குறதுக்கே ஃபஸ்ட்டு டே முடிஞ்சு போச்சு. செகண்ட் டே வந்து ஃபஸ்ட் டே கொண்டு வராதவங்களை செகண்ட் டே வர சொல்லி அதையும் வச்சு பார்த்தாங்க. பார்த்துட்டு எந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு சப்போ சார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மூவபிளா இம்மூவபிளான்னு பார்க்குறாங்க. அதாவது அந்த சார்ட்டில் நகரக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கா, இல்லை ஸ்டேபிளாக இருக்க மாதிரி இருக்குதா, அதாவது நீங்களே ஓனாக வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரிலாம் பார்த்து நம்மளுக்கு வந்து மார்க் போட்டாங்க. மார்க்குங்கிறத எப்படி போட்டாங்க அப்படின்னா ஸ்டார்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. பெஸ்ட்டாக வந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5 stars வாங்கியிருக்கீங்க, 4 stars வாங்கியிருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியே அவங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. இப்போ இந்த மாதிரி செலக்ட் ஆனவங்களுக்கு, அதாவது அந்த 5 stars வாங்கினவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டு வாலண்டியர்னு சொல்லிட்டு ஒரு ஷீல்டு கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியெல்லாம் வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் பெஸ்ட்டாக ஓனாக க்ரியேட் பண்ணி ஏதாவது பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோஸ் எடுக்க முடியுமான்னு பார்த்தேன், பட் ஆனால் எடுக்க முடியல, அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால் ஃபோட்டோஸும் வீடியோஸ்னால எடுக்க முடியல. அடுத்த வீடியோவில் என்னோடய டிஎல்எம் வந்து நான் போடுறேன், அந்த வீடியோவை எடுத்து நான் போடுறேன். இன்னும் சில பேர் எப்படி வந்து டிஎல்எம் வந்து கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கான வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். அடுத்ததாக நம்மளுக்கு, அதாவது இல்லம் தேடி கல்வி வாலண்டியர்ஸ்க்கு ஐடி கார்டு தரப்போகிறாங்களாம். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில்லப் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ ஒட்டி நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி தர சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட சென்டர்லேயே இந்த மாதிரி ஃபார்ம் கொடுத்து ஃபில்லப் பண்ணி தர சொல்லி கேட்டாங்கன்னா கரெக்டாக அவங்க டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணி கொடுங்க, நம்மளுக்கான ஐடி கார்டு வரப்போகுது.
இதில் நேற்று ஒரு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி ஒன்று சொன்னாங்க. என்ன அப்படின்னா, பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் போலியாக ஒரு வாலண்டியர் வந்து என்ன பண்ணியிருக்காராம், அவரே சொந்தமாக வந்து ஒரு இளம் தேடி கல்வி வாலண்டியர்னு சொல்லி அவரே ஒரு ஐடி கார்டு கிரியேட் பண்ணி அந்த அவங்க ஊரில் நடக்கும் இல்லையா இளம் தேடி கல்வி சென்டர், அங்கே போய் நான் விசிட்டுக்கு வந்திருக்கேன், அவங்களோட ஒர்க்கை நான் பார்க்கணும், நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். எல்லோரும் அந்த வாலண்டியர்ஸ்க்கு ஒரே ஆச்சரியமாகி அப்புறம் அவங்க ஹெச்எம்க்கு ஃபோன் பண்ணி கேட்க, அப்போல்லாம் நாங்கள் யாரையும் அனுப்பலப்பான்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ உங்கள் சென்டருக்கு விசிட் வரவங்க உண்மையில் அஃபிஷியலாக கரெக்டானவங்க தான் வராங்களான்னு சொல்லி பார்த்துக்கங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சப்போஸ் கரெக்டானவங்களாக இருந்தால் ஹெச்எம்ஏ உங்களுக்கு தகவல் சொல்லிடுவாங்க, எப்போ வராங்க யார் வராங்கங்கிற தகவல் முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக, நம்மளோட சார்ட்க்கு வந்து வேல்யூ பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை பாருங்கள். இந்த டேபிள் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து நம்மளுக்கு ஸ்டார்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம எந்த அளவுக்கு டேலம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், மாணவர்களுக்கு புரிகிற வகையில் இருக்கா, பாடத்திட்டத்தோட தொடர்புடையோடு தான் இருக்கா, சொந்தமாக யோசித்து பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி எல்லாம் அவங்க பேசிக்ஸாக வச்சு ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மார்க் போட்டு சப்ஜெக்ட் வைஸாக ஒரு மூணு பேரை மட்டும் அவங்க பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை யாருன்னு இப்போ சொல்லலை, பின்னாடி சொல்வாங்களாம். அடுத்து பயிற்சி கையடுன்னு சொல்லிட்டு இன்னொரு புக்கு ஒன்று கொடுத்தாங்க. இது ஃபுல்லாக நம்ம எப்படி கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இது இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் வாலண்டியர்ஸ், தேங்க்யூ.